அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் இயற்கை முறையிலே ஒரு வீட்டு தோட்டம், பயன்மிகு வீட்டு தோட்டம் அனைத்தையும் உள்ளடக்கி ஒரு தன்னிறைவான வீட்டிலே தோட்டம் ஒன்றனை அமைக்கின்ற போது என்னவெல்லாம் இருக்க வேண்டும், அதுபற்றி எவ்வாறு நாங்கள் நடுகை செய்வது, பராமரிப்பது, பயன்பெறுவது என்கின்ற விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே நாங்கள் மரக்கறி பயிர்களை பார்த்தோம், அதே போல் கிழங்கு பயிர்களை பார்த்தோம், கீரை வகைகளை பார்த்தோம், பல்வேறு வகையான பயிர் வகைகளை ஒரு வீட்டு தோட்டத்திலே நட்டுக்கொள்ள முடியும் என்பதையும், அதனை எவ்வாறு நடுவது, எவ்வாறு பராமரிப்பது போன்ற விடயங்கள், நீரூட்டுவது போன்ற விடயங்கள், பசலையிடுவது போன்ற விடயங்கள் அனைத்தையுமே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றேன். இவையும் எங்களுடைய வீட்டுத் தோட்டத்திலே இருக்கக்கூடிய பயிர்கள் தான். இவை மூலிகை தாவரங்கள் அல்லது நாங்கள் எங்களுடைய நோய்களுக்கு வீட்டிலே கைமருந்தாக, வீட்டு மருத்துவம் என்கின்ற அந்த கைமருந்தாக பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள் இன்னும் பல இருக்கின்றன. அவற்றை இவ்விடத்திலே உங்களிடம் காட்சிப்படுத்துவது மிக கடினம். அவை நிலத்திலே நடப்பட்டிருக்கின்றன. இதிலே ஓரளவு உங்களுக்கு நான் காண்பிக்கக்கூடிய பயிர்களை காட்டுகின்றேன். இதை நீங்கள் பார்த்தீர்களா, நீங்கள் நொச்சி அறிந்திருப்பீர்கள். இதை சொல்வது கருநொச்சி என்று, மிகவும் பயனுடைய ஒரு தாவரம். நொச்சி என்பது மிக முக்கியமான ஒரு மூலிகை தாவரம். இதனை நாங்கள் எங்களுடைய வீட்டுப்புறத்தில், எங்கள் வீட்டிலே பயன்படுத்தப்படாமல் சில ஒதுக்குப்புறமான இடங்கள் இருக்கும், அவற்றை நாங்கள் சும்மா விட்டால் பட்டைகள் வளர்ந்து செடிகள் வளர்ந்து காடாக வரும், அவ்வாறான இடங்களில் இதனை நட்டுக்கொள்ள முடியும். அதே போல் இது மிக முக்கியமான ஒரு வீட்டு வைத்தியர் என்று சொல்லலாம், கற்பூரவள்ளி. நாங்கள் இதுவற்றி சாடியிலே எங்களுடைய வீட்டிலே நான்கைந்து சாடிகளில் வைத்திருக்கிறோம். நாளாந்தம் இதை நாங்கள், இதனுடைய மணம் மிகவும் அதே ஒரு நோய் தீர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதற்கு நீர் ஊற்றுகின்ற போது ஒரு நல்ல வாசனை வரும் அந்த அதிலிருந்து. மேல் இலகுவில் ஆவியாகக்கூடிய ஒரு அதனால் அது வாசனையாக வரும், கற்பூரவள்ளி. அதே போல் கறிவேப்பு, இது வாசனைக்காக நாங்கள் சுவையூட்டுவதற்காக பயன்படுத்துவது. கற்றாழை, ஏற்கனவே நான் உங்களுக்கு நடுகை செய்கின்ற முறையிலே மஞ்சள் காட்டியிருந்தேன். அதே போல் இஞ்சி, பல்வேறு மூலிகை தாவரங்கள் எங்களுடைய வீட்டு தோட்டத்திலே நாங்கள் நட்டு வளர்த்து கொள்ள முடியும். பல்வேறு நோய்களுக்கு, பல்வேறு வீட்டிலே ஏற்படுகின்ற உபாதைகளுக்கு நாளாந்தன் நாங்கள் இவற்றை பயன்படுத்துவோம். கற்றாழையெல்லாம் தீக்காயங்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். உடலை குளிர்ச்சி அடைவதற்கு என பல்வேறு பானங்கள் தயாரித்து குடிக்கக்கூடிய ஒரு தாவரம். அதே போல் வெற்றிலை போன்றவற்றையும் நாங்கள் நட்டுக்கொள்ளலாம். இவை எல்லாவற்றையும் எங்களுடைய வீட்டுத் தோட்டத்தின் ஒரு புறத்திலே நட்டுக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இவை சில வேளை எங்களுக்கு அவசரமாக தேவைப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். சில வேளை ஒரு வயிற்றிலே ஒரு சமையாத ஒரு உபாதை ஏற்படுகின்ற போது, சமையாத ஒரு நிலைமை ஏற்படுகின்ற போது இஞ்சி எங்களுக்கு தேவைப்பட்டால், அந்த நேரம் சில இரவு வேளையாக இருந்தால் நாங்கள் கடைக்கு சென்று ஒரு இஞ்சி கிழங்கை வாங்க முடியாது. ஒரு சாடியில் இஞ்சி இருக்குமானால் நாங்கள் சிறிதாக அருகாலே தோண்டி ஒரு இஞ்சி துண்டு எடுத்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். நாளாந்தன் தேநீரிலும் நாங்கள் அதை பயன்படுத்தலாம் சுவையூட்டுவதற்கு. அதே போல் மஞ்சள், இன்று மஞ்சள் ஒரு பெருமதியான ஒரு பொருளாக மாறி வருகின்றது. அதுவும் பல்வேறு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து பொருளாக இருக்கின்றது. இதனையும் நாங்கள் எங்களுடைய வீட்டு தோட்டத்திலே நடலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட மூலிகை தாவரங்களையும் எங்களுடைய வீட்டு தோட்டத்தின் ஒரு புறத்திலே நாங்கள் நட்டுக்கொள்ள முடியும். அவையெல்லாம் அவற்றை நடுவதோ பராமரிப்பதோ மிக கடினமானவை அல்ல, மிகவும் இலகுவானது. கற்பூரவள்ளியெல்லாம் மிக இலகுவிலே வேர் கொள்ளக்கூடிய உண்டு. நீங்கள் இவ்வாறான ஒன்றை ஒரு பையிலே வைத்து தலைக்க செய்ததன் பின் ஒரு பையிலே அல்ல ஒரு சாடியிலே நட்டுக்கொள்ள முடியும். மஞ்சளும் இவ்வாறு தான், நான் இவ்வாறு அந்த கிழங்கை நடுவதென உங்களுக்கு காட்டியிருந்தேன். அது நட்டதன் பின் முளைச்சி வளர்ந்து இந்த இவ்வாறு வரும். அவ்வாறு வந்ததுன்னா நாங்கள் பெரிய ஒரு பையிலே அல்லது ஒரு குழியிலே, மிகவும் நான் சொன்னது போல் கூட்டெரு, மாட்டெரு, உமிக்கறி, உக்கல்கள் எல்லாவற்றையும் கலந்த ஒரு குழியிலே அல்லது ஒரு பையிலே போட்டு நட்டு விட்டோம்னா இலகுவில் அது பயன் தரும். ஆனால் மஞ்சள் வளர்ந்து பயன் தருவதற்கு 9 மாதங்கள் செல்லும். அதே போல் கற்றாழை, உண்மையாக கற்றாழை ஒரு நீங்கள் ஒரு 5 மரம் வீட்டிலே வைத்திருப்பீர்களானால் நிறைய குட்டிகள் உருவாகும். அந்த குட்டிகளை நீங்கள் நாளாந்தம் பிடுங்கி பிடுங்கி இவ்வாறான பைகளிலே நட்டு நீர் ஊற்றி வருவீர்களானால் உங்களுடைய வீட்டிலே நிறைய கற்றாழை வந்துவிடும். எனவே இவ்வாறு நீங்கள் உங்களுடைய வீட்டு தோட்டத்தை முழுமைப்படுத்துவதற்கு, மிகவும் பயன் வாய்ந்ததாக மாற்றுவதற்கு இந்த மூலிகை தாவரங்களையும், இந்த மருந்தாக பயன்படுகின்ற தாவரங்களையும் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் நட்டுக்கொள்ள முடியும். இவையெல்லாம் கடினம். நாங்கள் வீட்டு தோட்டம் என்று சொன்னவுடன் எங்கள் நினைவுக்கு வருவது என்ன? கத்தரி, தக்காளி, பயற்றை, பாகல், புடோல், வெண்டி என்று மரக்கறிகளை மட்டும்தான் நாங்கள் கருதுவோம். ஆனால் ஒரு முழுமையான வீட்டு தோட்டத்தில் இவைகளும் இருக்க வேண்டும். இவைகள் இருக்கின்ற போது உங்களுடைய அவசர தேவைகளுக்கு, உங்களுடைய பல்வேறு அது நீங்கள் நட்டு அதனுடைய பயனை அனுபவித்து பார்த்து, இந்த கற்பூரவள்ளியெல்லாம் நாளாந்தம் இருமல், தடிமல் போன்ற உபாதைகள் ஏற்படுகின்ற போது நாங்கள் குடிநீராக அல்லது சாறாக பிழிந்து குடித்து கொண்டு வந்தால் எங்களுக்கு அவை மாறிவிடும். எனவே நாங்கள் எல்லா வருத்தங்களுக்கும் மைத்தியரையோ அல்லது மருந்துகளையோ நாடுவதை விட எங்கள் வீட்டிலே இருக்கின்ற மூலிகை தாவரங்களில் இருந்து, அதே போல் துளசி, இவையெல்லாம்
இந்தியா நீங்கள் பல்வேறு டிவிகளிலே பார்த்தீர்களானால் இந்தியாவிலே இவையெல்லாம் பல்வேறு மருந்து பொருட்கள் தயாரிப்பதற்கு பயன்படுகின்றவையாக இருப்பது இப்போ நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே இவை எல்லாவற்றையும் உங்களுடைய வீட்டுத் தோட்டத்தில் நீங்கள் நடுகின்ற போதுதான் உங்களுடைய வீட்டுத் தோட்டம் ஒரு முழுமையானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும். எனவே இவற்றையும் நீங்கள் நட்டு பயன்பெறுங்கள் என்று இந்த இடத்திலே கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.